தான் வரவுள்ள இலங்கை அணி 3 T20 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. இத்தொடர்களுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் தொடருக்கான அணியில் ஃபார்ம் இன்றி தவிக்கும் புஜாரா ரஹானே நீக்கப்பட்டனர். இதேபோல சீனியர் வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மா, விக்கெட் கீப்பர் வ்ரிதிமன் சகாவுக்கும் இடம் கிடைக்கவில்லை. முழங்கால் காயத்திலிருந்து மீண்ட ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெஸ்ட் அணிக்கு புதிய கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அறிவிக்கப்பட்டுள்ளார். T20 தொடரில் இருந்து ரிஷப் பந்த், விராட் கோலிக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள விண்டீஸ் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் இந்தியா வென்றது. கொல்கத்தாவில் நடந்த 2வது போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணிக்கு விராட் கோலி, ரிஷப் பந்த் தலா 52 ரன் எடுத்து கை கொடுக்க 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 186 ரன் குவித்தது. கடின இலக்கை விரட்டிய விண்டீஸ் அணிக்கு நிக்கோலஸ் பூரன் 62, ராமன் பாவல் 68 ரன் எடுத்து கை கொடுத்தனர். மற்றவர்கள் சோபிக்காததால் விண்டீஸ் அணி 20 ஓவரில் 3 விக்கெட்டுக்கு 178 ரன் மட்டும் எடுத்து 8 ரன் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. இதன் மூலம் சர்வதேச T20 அரங்கில் இந்திய அணி தனது 100வது வெற்றியை பதிவு செய்தது. பிப்ரவரி 20 நடக்கவுள்ள 3வது போட்டியிலும் இந்திய அணி அசத்தும் பட்சத்தில் ஹாட்ரிக் வெற்றியுடன் கோப்பை வெல்லலாம். பெண்களுக்கான WTA டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நடந்தது. இதன் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சானியா மிர்சா, செக் குடியரசின் லூசி ஜோடி, லாட்வியாவின் ஜெலினா ஆஸ்டபென்கோ, உக்ரைனின் லியுத்மிலா கிச்சனோக் ஜோடியை எதிர்கொண்டது. 1 மணி நேரம் 11 நிமிடம் நீடித்த போட்டியில் ஏமாற்றிய சானியா லூசி ஜோடி 6-2, 2-6, 7-10 என்ற கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது.